ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம மேத் புத்தா கிளாஸ்ல பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு செட்ஸ் தமிழில் கணம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கணமோட அறிமுகத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம எப்பவுமே எயிட் ஸ்டாண்டர்ட் நைன் ஸ்டாண்டர்ட் இல்லை அதுக்கப்புறம் இருக்கிற மேக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து எப்பவுமே செட் தியரியரு தான் இருக்கும் இந்த செட் தியரியை வந்து சொல்லுவாங்க செட்ஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க செட்ஸ் தான் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் முன்னாடி ஜார்ஜ் கேண்டர்னு ஒருத்தர் ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன் இவர் தான் இவர் வந்து சொல்லணும்னா ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதி இருந்தார் அது மூலியமா வந்து செக் தியரின்ற கான்செப்ட வந்து இவர் வந்து இன்வென்ட் பண்ணார் அந்த காலத்துல வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து அவங்களோட வேலையில யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுற விதம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும் ஒரு கனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஜார்ஜ் கேண்டர் வந்து அந்த ரிசர்ச் பேப்பர் மூலிமா செட் ஏரின்ற கான்செப்டை வந்து இன்வென்ட் பண்ணார் அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவும் இந்த கான்செப்ட் வந்து யூஸ் ஆயிருக்கு அல்ஜிப்ராவாக இருக்கட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கட்டும் ப்ராபபிலிட்டியாக இருக்கட்டும் நம்மளுக்கே அறியாமல் நம்ம வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸில் வந்து நம்ம அந்த பேசிக் செட்ஸோட கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இவர் வந்து என்ன சொல்ல வந்தார் அந்த ரிசர்ச் பேப்பரில் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இதோட செட்ஸோட டெஃபினேஷனும் அதோட அண்டர்லைன் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ புரிஞ்சுக்கலாம் ஸோ நான் ஒரு மூணு நம்பர் இப்போ எழுதுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டூ ஃபோர் இந்த மூணு நம்பர் எழுதுகிறேன் போட்டுருக்கேன் ஸோ இந்த மூணு நம்பருக்கு அப்புறம் என்ன நம்பர் வரலாம் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அ கலெக்ஷன் ஆஃப்

இதே மாதிரி டூ டு த பவர் ஃபோர் வந்து சிக்ஸ்டீன் அப்படியே போட்டுக்கிட்டே போகலாம் அதே மாதிரி வந்து ஒன் டூ ஃபோர் அதே எக்ஸாம்பிளில் கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இது என்னவா இருக்கலாம் கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஒன் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம் ஸோ கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அதுக்கு வந்துட்டு ஒன் டூ ஃபோர்னு ஆரம்பிச்சோன்னா ஆனால் அது வந்து வேற விதத்தில் அந்த செட் வந்து பில்ட் ஆகும் அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் பவர்ஸ் ஆஃப் டூ பார்த்தோம் அதுக்கு வந்துட்டு ஒன் டூ ஃபோருக்கு அப்புறம் சிக்ஸ் எயிட் டென் அப்படின்னு போகலாம் ஸோ நம்பர்ஸ் இல்லாமல் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வெட்னஸ்டே அப்படின்னு எழுதி கவா போடுறான் So collection of weekdays Collection of weekdays اب்டின் நம்ம் சொன்னும் நான் So என்ன்ன் வார்க்கலாம் So weekdays்னா, Saturday, Sunday, Tawarthே, எல்லான் நால்லும் So Monday, Wednesday, Tuesday, Thursday, Friday கர்ட்டுங்கள் So Monday to Friday, collection of weekdays அன்னா, அதேன் நான்ற்கலாம் Monday, Wednesday, اب்டின்னார்ம் மகிர்க்கிறாம்

விதவிதமா வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸா இருக்கட்டும் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் விதவிதமா வந்து நம்ம வந்து எழுதலாம் ஆனா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது எல்லாருமே வந்து ஒரே ஒரு சிங்கிள் அப்ரோச் ஒரு சேம் நோக்கத்தோட வந்து நம்ம ஒரு கான்செப்ட வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் தான் வந்து ஜார்ஜ் கான்டர் வந்து செட் தியரி அந்த கான்செப்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஸோ அந்த செட் தியரி செட்ஸோட டெபினிஷன் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு வந்து இன்னும் கொஞ்சம் எலபரேட்டா பார்க்கலாம்

ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ வெல் டிஃபைன்ட் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் கலெக்ஷன் ஆஃப் வீக் டேஸ் அப்படின்னு ஸோ இந்த எக்ஸாம்பிளில் கலெக்ஷன் ஆஃப் வீக் டேஸில் மண்டே வெனஸ்டே டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இப்போ என்கிட்ட வந்து கேட்குறீங்க கலெக்ஷன் ஆஃப் வீக் டேஸ் என்ன அப்படின்னா நான் வந்து மண்டே வெனஸ்டே டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இல்லை மண்டே ட்யூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே எந்த வரிசையில் வேணா இருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வீக் டேஸ்னா அந்த அஞ்சு நாள் தான் மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னு இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா நீங்களும் வந்து வீக் டேஸ்னா மண்டே டு ஃப்ரைடே யாருக்கிட்ட கேட்டாலும் அந்த ஒரு சேம் பதில் தான் வரும் மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் 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 நம்பர்ஸ் விச் விச் ஆர் பவர்ஸ் டூ அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் பவர்ஸ் ஆஃப் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம வந்து ஒன் த்ரீ டூ ஃபைவ் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஓகேங்களா

ஸோ ஒன் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் கூட எழுதலாம் இல்லை ஒன் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சவன் எயிட் அப்படின்னு கூட எழுதலாம் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ஒன்லேருந்தான் ஆரம்பிக்கணும் ஜீரோ இருக்கக்கூடாது இல்லை நெகட்டிவ் இருக்கக்கூடாது ஏன்னா ஜீரோ வந்து ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர்லாம் அது வந்து வராது ஆனால் வரிசை வந்து எதுவாக வேணால் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இல்லை ஒன் த்ரீ டூ ஃபோர் அப்படின்னு கூட இருக்கலாம் அதே மாதிரி நம்ம இங்கே கலெக்ஷன் ஆஃப் டேஸ் இந்த வீக்கில் பார்த்தோம் மண்டே வெனஸ்டே டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே ஃப்ரைடே சண்டே ஸோ ஏழு நாள் இருந்தது ஆனால் அதோட வரிசை வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது அதுதான் வந்து அன் ஆர்டர்ட் ஓகேங்களா ஸோ வெல் டிஃபைன்ட் அன் ஆர்டர்ட் கடைசியாக வந்து டிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ டிஸ்டிங்னா என்னன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்டும் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது ஸோ இப்போ திரும்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் கலெக்ஷன் ஆஃப் வீக் டேஸ் மண்டே வென்னஸ்டே டியூஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இதுவே வந்து நான் வந்துட்டு மண்டே டியூஸ்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்னு எழுதுனேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ரெண்டு வாட்டி வந்து ரிப்பீட் ஆகுது ஸோ இது வந்து கலெக்ஷன் ஆஃப் வீக் டேஸ் கிடையாது ஓகேங்களா இது வந்து கிடையாது ஏன்னா இதுல வந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிப்பீட் ஆகுது டியூஸ்டேன்ற ஆப்ஜெக்ட் வந்து ரிப்பீட் ஆகுது ரெண்டு வாட்டி ஸோ அ செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் அன் அடர் டிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இதுதான் வந்து செட்டோட பேசிக் அண்ட் கம்ப்ளீட் டெஃபினிஷன் ஸோ இப்போ வெல் டிஃபைன்னா என்னன்னு பார்த்துட்டோம் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஸோ இப்போ நாட் வெல் டிஃபைன்னா எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது அதை எப்படின்னு பார்க்கலாம் ஸோ செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ஸ் ஸோ இப்போ வெல் டிஃபைன் இல்லை அப்படின்னு நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் பெஸ்ட் கிரிக்கெட் ப்ளேஸ் அப்படின்னு சொல்றேன் கலெக்ஷன் of best cricket players அப்படினா இப்போ நான் வந்து என்னோட ஆன்சர் வந்து வேற விதமா இருக்கலாம் நான் வந்து சச்சின் டிராவிட் ஷேன்வான் அப்படின்னு சொல்லலாம் நான் இதே வந்துட்டு வேற ஒருத்தர்கிட்ட நான் வந்து கலெக்ஷன் ஆஃப் பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்டோன்னா அவங்க வந்து வேற வேற மாதிரி சொல்லலாம் அவங்க வந்து ஷோயப் அக்தர் ரிக்கி பாய்ண்ட்டிங் டிராவிட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ மூணாவது ஒருத்தவங்க கிட்டே வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் பெஸ்ட் கிரிக்கெட் ப்ளேஸ்னா அவங்க வந்து வேறு விதமாக ஒன்று சொல்லலாம் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் பெஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னா வந்துட்டு நான் வந்து மதுரை சென்னை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லலாம் வேற ஒருத்தவங்க வந்துட்டு மும்பை டெல்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம் ஸோ இது வந்து வெல் டிஃபைன்ட் கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வெல் டிஃபைன்ட் இல்லைன்னா தே ஆர் நாட் அ செட் ஸோ அதுக்கு தான் வந்து செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிவைட் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம் புரிஞ்சதுங்களா ஸோ இப்போ டெஃபினேஷன் வந்து பார்த்தாச்சு அடுத்து வந்து நம்ம வந்து நொட்டேஷன் பார்க்கலாம் ஸோ நொட்டேஷன் ஆஃப் செட்ஸ் வந்து மூணு விதமாக இருக்கு ஓகேங்களா த்ரீ டைப்ஸ் Set notation. Three types of set notation. So, first type of notation on the turf. Okay. So, first type on the turf. Descriptive form. Descriptive form. ஸோ இப்போ இப்போ என்ன அந்த இங்கிலீஷ் வார்த்தையோட அர்த்தம் என்னென்னா ஒரு 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 நீளமான இருக்கிற சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் அ கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் பவர்ஸ் ஸோ இது வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் சென்டென்ஸாக வந்து அந்த செட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம் அதனால வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் செட் நோட்டேஷன் செகண்ட் டைப் வந்துட்டு செட் பில்டர் ஃபார்ம் செகண்ட் டைப் வந்துட்டு செட் பில்டர் ஃபார்ம் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அது வந்துட்டு rule form set builder or rule form இது வந்து அதே example கொந்து நம்ம பார்க்கலாம் collection of numbers which are powers of 2 so அது வந்து descriptive formல ஒரு proper sentence ஆயில்லும் இதே set வந்து set builder form அல்து rule formல எப்படி எல்துரோனா first அந்த set வந்து ஒரு பேர் குடுகுனும் s is equal to so இந்த s வந்து நம்ம வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிறோம் ஆனால் இந்த என்ற இடத்துல வந்துட்டு நம்ம என்ன ஆல்ஃபபெட் இல்லை எந்த வேர்டு வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் ஏபி இல்லை எஸ்இடி என்னவாக வேணால் எழுதலாம் ஆனால் யூஸ்வலாக வந்துட்டு அந்த நோட்டேஷன் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும் அந்த செட்டோட பேர் எஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிறோம் ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு கேர்லி ப்ராக்கெட்ஸ் ஸோ இதுதான் வந்து கேர்லி ப்ராக்கெட்ஸ் செட் தியரில் எப்பவுமே கேர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லோவர் கேஸ்ல எக்ஸ்னு எழுதணும் ஆனா எக்ஸ்க்கு பதிலா நம்ம என்ன வேணால் எழுதலாம் எந்த ஆர்ஃப் பெட்ட வேணா இருக்கலாம் ஏ வை ஜெட் எதுவாக வேணா இருக்கலாம் பட் லோவர் கேஸ்ல எழுதணும் காலி பிராக்கெட்ஸ்க்குள்ள லோவர் கேஸ்ல எழுதிட்டு எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் ஸோ சச் தாட் இல்லை வேர் அந்த சச் தட் இல்ல வேர் அதை சொல்றதுக்கு வந்து இது வந்து நம்ம கோல் அன் யூஸ் பண்றோம் ஸோ எஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் சட் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஸோ நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் are ஆர் பவர்ஸ் ஆஃப் டூ அப்படின்னு சொல்கிறோம் ஸோ டூ டு power என் அப்படின்னு போட்டு ஏன்னா வந்து நம்மளோட செட் வந்து ஒன் டூ ஃபோர் அப்படின்னு போகுது இல்லைங்களா ஸோ அதுக்காக வந்து எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டூ டு தவர் என் வேர் என் பிலாங்ஸ் டூ பிலாங்ஸ் டூட சிம்பிள் வந்து இது இது வந்து Greek letter எப்சிலான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து டிராவை இருக்குது ஸோ அது வந்து இ ஷேப்பில் இருக்கும் ஆனால் அந்த கர்வ்டாக இருக்கும் இது வந்து பிலாங்ஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என் பிலாங்ஸ் டு நம்மளுக்கு வந்து என் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் கரெக்டுங்களா ஏன்னா வந்து டூ டு த பவர் ஜீரோ தான் வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட் நம்பர் அதாவது ஒன் ஸோ என் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ் ஸோ ஹோல் நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து டப்ளியூ அப்படின்னு வந்து எழுதலாம் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் ஸோ இதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம் இல்லனா வந்து rule form நின் சொல்வோம் so s is equal to x such that or s is equal to x where x is equal to 2 to the power n and n belongs to whole numbers அதாவது 0ல இந்து start on இந்த n so 2 to the power 0ல இந்து போய்டே இருக்கும் அப்படியும் மேல் so இந்த colon இருக்கிறு அடத்தில் இந்த x colon xல வந்து நம்ம இப்படிக்கு எல்லுதலாம் x இப்படி ஒரு line போட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் அந்த கோலனுக்கு பதிலாக ஒரு லைன் கூட எழுதலாம் ரெண்டு விதமாக வந்து இந்த செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதலாம் நான் சொன்ன மாதிரி எஸ்க்கு பதிலாக ஏன்னு கூட எழுதலாம் எந்த எந்தபேட் வேணாலும் ஆனால் அப்பர் கேஸ்ல எழுதி போட்டு க்ளோஸ் வந்து செட் பில்டர் ஃபார்ம் அல்லது ரூல் ஃபார்ம்

ஒரு ஆல்பபெட்டாக இருக்கணும் ஆனால் வந்து அப்பர் கேஸாக இருக்கலாம் ஸோ பி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஸோ நான் சொன்ன மாதிரி இருக்கலாம் ஏஆ இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் கேபிடல் எழுதி இஸ் ஈக்வல் டு சேம் கேர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு அந்த செட்டோட ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம வந்து எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ ஒரு ஒரு எலிமெண்ட்டும் வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து எழுதணும் ஸோ நம்மளோட செட் வந்து கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் பவர்ஸ் ஆஃப் டூ டூ டு த பவர் ஜீரோ வந்து ஒன் டூ டு த பவர் ஒன் வந்து டூ டூ டு த பவர் த்ரீ வந்து எயிட் டூ டு த பவர் ஃபோர் வந்து சிக்ஸ்டீன் அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஸோ இது நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் நம்ம வந்து எழுதினே போகலாம் அது ஆனால் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம் கரெக்டுங்களா ஏன்னா வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் பவர்ஸ் ஆஃப் டூன்னு சொல்லி விட்டாச்சு ஸோ அது எங்கே முடியுதுன்னு நம்மளுக்கு தெரில ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ரோஸ்டர் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் எழுதிட்டு அப்புறம் கம்மா போட்டு டாட் 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 அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்ஸ் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கண்டினியூ ஆகினே இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம் ஆனால் இதுவே வந்துட்டு நம்ம வந்து கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் பவர்ஸ் ஆஃப் டூ அப் டுவெண்ட்டி அப்படின்னா வந்துட்டு நம்ம வேறு மாதிரி எழுதலாம் ஸோ பி இஸ் ஈக்குவல் டூ அதே மாதிரி பவர்ஸ் ஆஃப் டூ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் வந்து ஒன் டூ எயிட் அப்படின்னு போட்டு டாட் 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 அப்படின்னு போட்டு ஸோ டுவெண்ட்டி வேணால் ஃபார்ட்டின் எடுத்துக்கலாம் ஸோ ஃபார்ட்டின் எடுத்துக்கிட்டோன்னா டூ டு த பவர் ஃபோர் வந்து சிக்ஸ்டீன் அப்புறம் டூ டு த பவர் ஃபைவ் வந்து தேர்ட்டி டூ அதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு போவோம் ஆனால் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் பவர்ஸ் ஆஃப் டூ அப் டு ஃபார்ட்டினா நம்ம இந்த மாதிரி ஒன் டூ எயிட் போட்டு டாட் 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 அப்படின்னு போட்டு தேர்ட்டி டூ அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி கூட வந்து நம்ம வந்து எழுதலாம் ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு ரோஸ்டர் ஃபார்மில் அல்லது டேப்லட் ஃபார்மில் அதுக்காக தான் வந்து இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் வந்து மூணு டைப் ஆஃப் செட் பில்டர் நோட்டே செட் நொட்டேஷன்ஸ் கடைசியாக வந்துட்டு ஒரே ஒரு சின்ன டாப்பிக்கு ஸோ இப்போது நம்ம இந்த செட்டு எக்ஸாம்பிள் பி செட்டில் வந்துட்டு எலிமெண்ட் டூ இருக்குது ஸோ இந்த டூ வந்துட்டு பிலாங்ஸ் டூ பி கரெக்ட்டுங்களா டூ வந்து பி செட்டில் இருக்குது ஸோ அது வந்து நம்ம வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா எலிமெண்ட் டூ அந்த எப்சிலான் சிம்பிள் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி போட்டு ஸோ இப்படி போட்டு செட்டு பேர் போட்டோம் அப்படின்னா டூ பிலாங்ஸ் டூ செட் பி அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி இப்போ நான் த்ரீ வந்து எலிமெண்ட் இருக்குது அது வந்து பியில் இருக்கா இல்லையா ஸோ நம்மளுக்கு வந்து ஆப்வியஸ்லி நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் இல்லை So, இதுக்கு வந்துட்டு 3 does not belong to B கொந்து, அதே epsilon போட்டு, ஒரு line இப்படி போட்டு, B போட்டுரும். So, இப்படி போட்டுரும் என்ன அர்த்தம்னா the element 3 does not belong to set B. So, இது வந்துட்டு ஒரு சின்ன type of notation, நம்ம காட்டமோது, ஒரு element வந்துட்டு, ஒரு setல இருக்கா இல்லையா, அப்படின்றது வந்து காட்டுறதுக்கு So, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் செட்ஸ் பார்த்தாச்சு அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம் டெஃபினிஷன் பார்த்தோம் மூணு டைப் ஆஃப் செட் நோட்டேஷன் பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மேத் புத்தா சேனலுக்கு ப்ளீஸ் subscribe பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி